ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய் பிள்ளைகள் எல்லாருக்கும் அன்பு வணக்கம். அன்பு குழந்தையே, நான் விரும்பியது, நான் நினச்சது எப்பொழுதுதான் நடக்கும்? என்னுடைய ஆசையும் வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளையும் சாயப்பா எப்பொழுது நிறைவேற்றுவார் என்று உன் மனசுக்குள்ளே இருக்கிற கேள்விகளுக்கு பதில் தரும் விதமாகவே உனக்கான ஒரு நல்ல செய்தியை சொல்வதற்காக இப்பொழுது வந்திருக்கிறேன் செல்லமே. கெட்ட மனசு உள்ளவங்களுக்கு நல்ல வாழ்க்கையும் நல்லவனுக்கு சம்மந்தமே இல்லாத பொருத்தமில்லாத வாழ்க்கையும் அமைவதுதான் விதின்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க, அந்த விதியையே என்னுடைய சக்தி மிகுந்த விதியால் மாற்றி அமைச்சு உன்னுடைய குடும்பமும் உன்னுடைய வாழ்க்கையும் உனக்கு ஏற்புடையதாக சந்தோஷமாக மாற்றி அமைக்கத்தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் தங்கமே. நீ விரும்பின ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றுவதற்காக நீ என்னிடம் கேட்ட ஒரு விஷயத்தை தான் அப்பா உன் கைகளில் சேர்க்க போகிறேன். ஆடம்பரமாக வாழணும்னு நினச்சினா நீ அதிகமாக போராடி கஷ்டப்பட வேண்டியதில்லை. உனக்கு வேண்டியதையெல்லாம் நான் சுலபமாக கொடுத்துடுவேன். ஆனால் நீ நிம்மதியாக வாழணும்னு நினச்சினா பல எதிர்நீச்சல்களை வாழ்க்கையில் சந்தித்துத்தான் தீர வேண்டும் செல்லமே. சில நேரங்களில் உனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும்போது எங்கே உறவுகள்னு தேடத் தோணும். ஆனால் சில பேர் உன்னை கஷ்டப்படுத்திய பிறகு பல நேரங்களில் எதற்காகத்தான் இந்த உறவுகள் இப்படி கூடவே இருந்து கஷ்டப்படுத்துகிறார்களோ என்று நினைக்க தோன்றும். ஆம் தங்கமே, உன்னை சுற்றி உன் மனசை காயப்படுத்துகிற சில உறவுகள் இருப்பது எனக்கு தெரியும். நீ கவலையே பட வேணாம். நீ எதிர்பார்த்த போது கிடைக்காத எதுவுமே அதுக்கு பிறகு எத்தனை முறை உன்னை தேடி வந்தாலும் உனக்கு அந்த சந்தோஷம் திரும்ப கிடைக்காதுன்னு எனக்கு புரியும். உனக்கானது இல்லை என ஒதுக்கியதை நான் உன் கைகளில் சேர்க்க மாட்டேன் செல்லமே. உனக்கானது இல்லைன்னு நான் ஒதுக்கியிருந்தாலே அதில் நிச்சயம் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும். உனக்கு அது வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வராமல் இருக்கலாம். உனக்கு அது கண்ணீரை கொடுப்பதாக இருக்கலாம். உன் எதிர்காலத்தை ஏற்ற மிகுந்ததாக மாற்றி அமைக்காமல் உனக்கு துன்பத்தை தரக்கூடியதாக இருந்ததால்தான் நான் சில விஷயங்களை உனக்கு தராமல் தாமதப்படுத்துவேன் செல்லமே. அதையும் தாண்டி அதுதான் வேணும்னு நீ உரிமையாக ஆசைப்பட்டா அதன் பலனாக உனக்கு அலட்சியமும் அவமானமுமே மிஞ்சும். அதனால் அப்பா எது செஞ்சாலும் உன் நன்மைக்குன்னு புரிஞ்சுக்கோ. நல்ல விஷயங்களை உனக்கு தராமலும் நான் போக மாட்டேன். நல்லது இல்லாததை உன் கைகளில் கொடுத்து உன்னை மனம் நோகவும் நான் விடமாட்டேன். இங்கு பல பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது தெரியுமா? நிரந்தரமாக தங்காதுங்கிற தெரிஞ்ச விஷயத்த நமக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு தெரிஞ்ச விஷயத்துக்காக நிம்மதி இல்லாமல் தேடி தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள் செல்லமே. நீச்சல் நல்லா தெரிஞ்சவன் எப்படி ஒரு குளத்தின் ஆழத்தை பற்றி யோசித்து கவலைப்பட மாட்டானோ அதே போல உன் வாழ்க்கையையும் அதில் வரும் இன்ப துன்பங்கிற ஒரு பகுதியையும் நினச்சி நீ வருத்தப்படாமல் இருந்தாலே உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தானாக முடிஞ்சு போயிடும். உன் வாழ்க்கையை ரசிச்சுக்கிட்டே அதில் வருகிற இன்பமும் துன்பமும் எல்லாமே வாழ்க்கையில் ஒரே ஒரு பகுதி தாங்கிற உண்மையை நீ உணர்ந்து விட்டாலே போதும். உனக்கு எந்த கவலையும் எந்த பிரச்சனைகளை பற்றிய கவலையோ பயமோ பதட்டமோ உன்னை நெருங்காது. உன் சாயப்பா நான் சொல்லுகிற ஒரே விஷயம் இதுதான். நீ அனுபவிக்கிற இன்பமும் துன்பமும் கஷ்டமும் நஷ்டமும் எல்லாமே இதுவே உனக்கு வாழ்க்கை கிடையாது. இது வாழ்க்கையின் ஒரு பகுதி. இது கூடிய சீக்கிரம் உன்னை விட்டு பிரிஞ்சு போயிடும் செல்லமே. அதை நினச்சிக்கிட்டு மனசை தைரியமாக மாற்றிக்கோ. கூடிய விரைவில் உனக்கான நல்லதை நான் செய்து கொடுக்கத்தான் போகிறேன். உனக்கு பொருத்தமானதையும் உன் வாழ்க்கைக்கு சிறப்பானதையும் நிச்சயமாக உன் கைகளில் கொடுப்பேங்கிற இந்த நல்ல செய்தியை சொல்வதற்காக தான் காலையிலிருந்து உன்னிடம் பேச காத்து கொண்டிருந்தேன் செல்லமே. இப்பொழுது நான் சொல்வதை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு தைரியமாக காத்திரு. நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.